Kasturi. Oh, Kasturi. தம்பிக்கும் தங்கைக்கும் இவதான் தாய்ப்பாலு. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாதோ, விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாதோ. ஒரு காற்றைப் போலவே துளி குதித்தே கல்யாண பெண்ணாயானாளே, ஏழு வண்ணத்தை எட்டி பறிக்க தாண்டி போனாளே, மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே. கஸ்தூரி, ஓ கஸ்தூரி. ஆமா, முக்கியமான ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்களே. என்னோட அக்கா கஸ்தூரி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு என்ன கூட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்ல, அவங்களால வர முடியாது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஓஹோ, அதான் கஸ்தூரி என் கூட அனுப்பி வச்சீங்கன்னா. அக்காவுக்கு கட்டிட்டு உடனே கூட்டிட்டு வந்துடுறேன் சார். சார், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா தேவையில்லை, அக்கா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால தான் நான் வந்தேன். பரவாயில்ல ஜெகதீஷ், காலம் பூரா சேர்ந்து வாழ போறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் பார்க்கறது தப்பே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது மாப்பிள, கஸ்தூரி ஒத்துக்கிட்டா ஓகே தான். கஸ்தூரியை நான் கன்வின்ஸ் பண்றேன். என்னங்க, நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அவ ஒத்துக்கலனா? பேசி பாக்குறேன், சொல்ற விதத்துல சொன்னா கண்டிப்பா ஒத்துக்குவா. கஸ்தூரி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அந்த ஆளு கூட போக மாட்டேன். ஐயோ, உன்னை அனுப்பி வைக்கிறோம்னு நாங்க அவருக்கு வாக்கு கொடுத்துட்டோம். அவர் கூட நான் எங்க போனோம், அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ அவருக்கு மனைவியாக போறவ. ஐயோ, இந்த வார்த்தையை இன்னொரு தடவை சொல்லாதீங்க, என்னால கேட்கவே முடியல. என்னங்க, தினம் தினம் இப்படி இன்சல்ட் பண்றதுக்கு ஒரே அடியா உங்க கையில என்ன கொன்னுடுங்க. கஸ்தூரி, உனக்கு என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா இப்ப நான் சொல்ற மாதிரி நீ அவங்க கூட போ. அப்படி இல்லைன்னா நீ போக வேண்டாம். எனக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும். ஐயோ, ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ அவர் கூட போவ கஸ்தூரி, எனக்கு தெரியும். நீ கிளம்பி வரேன்னு நான் அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன். என் பேச்ச காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன பண்றது? ஓகே ஜெகதீஷ், கஸ்தூரி உங்க கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டா, இப்ப ரெடி ஆயிட்டு வந்துருவா. என்னங்க, கஸ்தூரி சாதாரணமா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாளே, எப்படிங்க? ரேகா, ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா
அதுக்காக முழு முயற்சி எடுக்கணும். கஸ்தூரி கிட்ட சொல்ற விதத்துல சொன்னேன், ஒத்துக்கிட்டா? ஆ, மிஸ்டர் ஜெகதீஷ், நீங்க இப்ப எப்படி வந்தீங்க? ஆட்டோல. ஆட்டோல கஸ்தூரியை கூட்டிட்டு போக போறீங்க? ஆமா. அங்கிள், கஸ்தூரிய ஆட்டோல அனுப்ப வேண்டாம், நம்ம கார்லயே அனுப்பிடுவோம். இதெல்லாம் எங்கிட்ட ஏன் மாப்பிள கேக்குறீங்க? உங்க இஷ்ட மாதிரி பண்ணுங்க. மம்மி, கஸ்தூரிக்கு என்னோட புடவையை கொடுக்கட்டுமா? நல்ல புடவையா கொடுமா? சரி மம்மி. அப்படியே மேட்சிங் ஜுவல்லரி கூட கொடு. சரி மம்மி. எப்படியோ கஸ்தூரிய சம்மதிக்க வச்சுட்டேங்க மாப்பிள. கஸ்தூரி, கஸ்தூரி, என்னமா இந்த புது புடவையை கட்டிக்க இந்த நெக்லஸ் போட்டுக்கோ. இதெல்லாம் எதுக்குமா? நீ அவங்க கூட போறல்ல? நாங்க என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீ நம்புறல்ல? இதெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் இருக்கம்மா. இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கஸ்தூரி, கட்டிக்கோ. நீங்க எல்லாரும் சொல்றதுக்காக போறேன், ஆனா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இப்படியே போறேன். சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா. மம்மி, கஸ்தூரி இந்த புடவையை கட்டிக்கன்னு சொன்னா வேண்டான்னு சொல்றா. பரவாயில்ல, கஸ்தூரி இப்படி அழகா தான் இருக்கா. ஜாகிரதையா போயிட்டு வாமா. வாங்க ஜெகதீஷ், கிளம்பலாம். ஓகே, போயிட்டு வரேன் சார். கஸ்தூரியை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுங்க. உட்காரு, போயிட்டு வா. கஸ்தூரி, அம்மா, அக்கா கஸ்தூரியை பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கூட்டிட்டு போப்பா. வாங்க.
வாங்க கஸ்தூரி. அக்கா அக்கா, கஸ்தூரி வந்திருக்கா. ஜெகதீஷ், நீ சொன்ன மாதிரி பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. உட்காருமா? பரவாயில்ல, நான் நிக்கிறேன். நானே உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேம்மா, ஆனா உடம்புக்கு முடியல. பாத்துட்டீங்கல்ல, நான் போறேன். இருமா, இவ்வளவு அழகா லட்சணமா இருக்கியே, உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. இந்த சின்ன வயசுல கடவுள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்துருக்க கூடாதுமா. இதுக்குதான் என்ன கூட்டு வந்தீங்களா? நான் போனும். நீ ஏன் இப்படி கோவப்படுறேன்னு எனக்கு தெரியுதுமா. எந்த பொண்ணுமே ஒரு புருஷன் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்து மஞ்சள் குங்குமத்தோட சுமங்கலியா போய் சேரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அக்கா, நீ சும்மா இருடா. பொம்பளைங்களோட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். கஸ்தூரி, உன் புருஷன் போயிட்டானேன்னு நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. அக்கா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ ஏன்டா பயப்படுற? கஸ்தூரி சொன்ன புரிஞ்சுக்குவாடா. பொம்பளைங்க எந்த அளவுக்கு பலகீனமானவங்களோ அதே அளவுக்கு தைரியசாலியாவும் இருப்பாங்க. ஆம்பளைங்க தைரியசாலி மாதிரி இருப்பாங்க, ஆனா ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா முடிவு எடுக்க முடியாம தவிப்பாங்க. ஆனா பொம்பளைங்க தான் கஷ்டமான நேரத்துல துணிஞ்சு முடிவெடுப்பாங்க. கஸ்தூரி, நான் சொல்றத கேளுமா. அக்கா என்ன? நீ சும்மா இருடா. கஸ்தூரி கிட்ட நாலு வார்த்தை நான் பேசிக்கிறேன். நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சியே, இதான் தைரியமான முடிவு. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா. ஏய் கஸ்தூரி, என்ன கண்ணி, புதுசா வீட்டுக்கு வர பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? கோச்சிட்டு போறா பாரு. கஸ்தூரி கஸ்தூரி நில்லு. என்னன்னு தெரியல சார், இதோ பாக்குறேன் சார். சரி பாரு. என்ன ஆச்சு? சின்ன ரிப்பேர் சார். அப்படியா? மெக்கானிக் கூட்டு வந்துடும் போய். சரி போயிட்டு வாங்க. பார்த்த முதல் நாளே உன்னை கூட யாருமே இல்லையே, அங்க யாரும் இருக்கிறாங்க, யாரா இருக்கும் அது? எவ்வளவு நேரம் போன் பேசுவான்? அன்னைக்கு கிட்னாப் பண்ணப்ப வந்தவன் இவன் இல்லையே. ஒருவேளை இவன் தான் ஒரிஜினல் புருஷனா இருக்கணும். பேசி பார்த்துருவோம்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் கஸ்தூரிக்கு வேண்ட பண்ணவரா? ஆமாம், நீங்கள் யார்? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை சார். நான் யாருன்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. என்கிட்ட கஸ்தூரியை பற்றி கேட்குறீங்களே, உங்களுக்கு சார் கஸ்தூரி வேலை செய்கிற வீட்டுக்கு நான் அடிக்கடி வருவேன் சார். ஃபேமிலி ஃப்ரெண்டு சார். சரி சார், இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, கஸ்தூரியோட புருஷன் நீங்கள் தானா? ஆமாம், கஸ்தூரியோட புருஷன் நீங்கள் தானா? ஆமாம். ஓ சார், உங்கள் பேர் சார்? ஜெகதீஷ். இந்த இன்ஃபர்மேஷன் போதும் சார், கை கொடுங்க சார். தேங்க்யூ சார். சார் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. எனக்கே மிஸ் கால் கொடுக்கிறது, புது நம்பரா இருக்கு. ஒருவேளை ஏதாவது லோக்கல் ஃபிகரா இருக்கும், கரெக்ட் பண்ணி பார்ப்போம். மிஸ் கால் கொடுத்தாரே ஒருவர், அவர் நான் அவுட் கோயிங் செய்து விடும். குருவே வணக்கம். நமஸ்தே. குட் மார்னிங் குருவே. அட பண்ணாட நாயே, நீயா? எதுக்குடா கட் கால் கொடுத்த, என்ன கேவலப்படுத்துற? அத விடுங்க குருவே, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன சொல்லு குருவே? உங்களுக்காக ஊரெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம் குருவே. என்னது? நம்ம கஸ்தூரியோட உண்மையான புருஷனை கண்டுபிடிச்சிட்ட குருவே. உண்மையான புருஷனை கண்டுபிடிச்சியா? யார் 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 அவன்? கஸ்தூரியோட புருஷன் பேரு ஜெகதீஷ். ஜெகதீஷா? ஆமா குருவே, நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி கஸ்தூரி புருஷன் வேற எங்கேயும் போல குருவே, இதே ஊர்ல தான் இருக்கான். இப்பதாண்டா நீ ஒரு உருப்படியான வேலையை செஞ்சிருக்க. இங்க ஹைதராபாத்துக்கு நான் ஒரு டைவர்ஸ் கேஸ் விஷயமா வந்தேன். டைவர்ஸ் கேஸ் நல்லபடியா முடிஞ்சு புருஷனும் பொண்டாட்டி நல்லபடியா பிரிஞ்சு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப நான் உடனே கிளம்பி அங்க வரேன். ஓகே 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 ஓகே. கஸ்தூரி, இப்போ உன் கரண்ட் புருஷனை பாக்கிறதுக்கு நான் ஓடோடி வந்துகிட்டே இருக்கேன், வரேன். இந்த கல்யாண விஷயத்திலயும் கூட கஸ்தூரி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் கூட்டிட்டு போயிருக்கவே மாட்டேன் சார். பரவாயில்ல ஜெகதீஷ், என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வேண்டியதுதான். எப்படியோ உங்க மூலமா தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் ஓகே. ஆமா ஜெகதீஷ், நாங்க இந்த விஷயத்த கஸ்தூரிகிட்ட எப்படி எடுத்து சொல்றதுன்னு தவிச்சுட்டு இருந்தோம். எப்படியோ அவளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுல நீங்க வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்ல. அப்ப நான் கிளம்புறேன். நீங்க எப்ப வர சொல்றீங்களோ அப்ப நான் வரேன். கல்யாணத்தை எப்ப வச்சுக்க சொல்றீங்களோ அப்ப வச்சுக்கலாம். சரி, அப்ப நான் வரேங்க. கஸ்தூரி பெண்ணோட கல்யாண கதை கேளு, தம்பிக்கும் தங்கைக்கும் இவதான் தாய்ப்பாலு. ஒரு கூந்தல் வெண்ணில அழகின் மீது கூற சேலைதான் ஓடாரு, விரல்கள் யாவுமே இருவரின் தலைகளில் மஞ்சள் அச்சதை போடாரு. ஒரு காற்றை போலவே துள்ளி குதித்தேன், மூடாமலே விழி மூடாமலே திருமண கனவுகள் கண்டாளே கஸ்தூரி. ஓ
கஸ்தூரி, ஓ கஸ்தூரி, ஓ கஸ்தூரி.